இன்றைக்கி வெர்ஷன் போகிறதுக்கு முன்னாடி வெர்ஷன் த்ரீ பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும் என்ன காரணம்னா டபுள்யூடிஏயும் ஓடிஏயும் கிட்டத்தட்ட சேம் மாதிரி தெரியும் ஆனால் அது சேம் கிடையாதுங்க என்ன வித்தியாசம்ன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இன்றைக்கி வருஷனுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி டபுள்யூடிஐ பற்றி தாங்க பார்க்க போகிறோம் டபுள்யூடிஐனால் வைண்டிங் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன பர்பஸ்க்காகனா வைண்டிங்கில் போகக்கூடிய ஹீட்டை வந்து கண்டினியூஸ் மானிட்டரிங் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் எதுக்காக நம்ம வந்து ஹீட்டை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹீட் அதிகமாகச்சு செம்பு கம்பி உருகி எல்லாம் ஷார்ட் ஆகிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிவைஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டபுள்யூடிஐயும் ஓடிஏம் செய்யமான்னு கேட்டால் கிடையாது அதுக்கான ஆன்சர் வந்து இன்றைக்கி வீடியோ கடைசியில் நமக்கு ஈஸியாக புரியும் இப்போ இது எங்கே பார்க்கலான்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் வந்து டபுள்யூடிஏயும் ஓடிஏயும் கொடுத்துருப்பாங்க ஓடிஏ பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இன்றைக்கி டபுள்யூடிஏ பற்றி பார்க்க போகிறோம் இந்த அலாரம் ட்ரிப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம முன்னாடியே டீட்டெயிலாக பார்த்ததுனால நம்ம உள்ளே போக வேண்டாம் ரெண்டுக்குள்ளே என்ன வித்தியாசுன்றதை மட்டும் பார்த்துருவோம் ஸோ இன்டர்னல் பார்ட்ஸ் அதாவது ரியல் பார்ட்ஸுக்கும் நம்ம அனிமேஷன் பார்ட்ஸும் அங்கே கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் இதில் புதுசாக என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹீட்டர் கொடுத்துருக்காங்களா இது ஒயிட் கலர் இருக்குது வந்து ஹீட்ரு இங்கே வந்து அது எல்லோ கலரில் காமிச்சிருக்கிறது வந்து ஹீட்ரு ஸோ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டர் இருக்கா அந்த ரெசிஸ்டர் தான் இங்கே காமிச்சிருக்கேன் இதுதான் வந்து இன்டர்னல் பார்ட்ஸ் வந்து புதுசாக ஆடாக இருக்கிற விஷயம் எக்ஸ்ட்ரனல் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே ஆட் ஆகலை இருந்தாலும் வந்து நம்ம வந்து இருக்குது எக்ஸ்ட்ரல் பார்ட்ஸில் ஆட் ஆகிருக்கு எப்படி சொல்கிறேன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு கம்பி இருக்குல்ல அந்த ரெண்டு கம்பி வந்து ஒரு கம்பி வந்து வைண்டிங் டெம்பரேச்சர் மாடிட்டர் பண்ணுறதுக்கும் இன்னொரு கம்பி ஆயில் டெம்பரேச்சர் மாடிட்டர் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இந்த இடத்துல வந்து செகண்ட்ரி வெயண்டிங்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க இந்த செகண்டரி வெயிண்டிங் எதுக்கு என்னங்கிறது வந்து நம்ம வந்து ஒர்க்கிங்கில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே இப்போ அந்த பார்ட்ஸை நேமோடு சொல்கிறேன் இது செகண்டரி வெண்டிங் செகண்டரி சீட்டி செகண்டரி போகக்கூடிய வைண்டிங்கில் போகக்கூடிய கரண்ட்டை மாண்டர் பண்ணுறதுக்காக இது ரெசிஸ்டர் இது வந்து ஹீட்டர் ஓகே இப்போ நம்ம வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பென்ஷன் வவலில் பற்றி நம்ம பார்த்துருப்போம் இருந்தாலும் ஒரு அனிமேஷன் பார்த்துங்க ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹீட்டு உள்ளே வருது ஸ்ப்ரிங்கு வெளியில் போகுது அதனால் அந்த சாப்ட்டு மூவாது எந்த அளவுக்கு ஹீட்டு உள்ளே வருதோ அந்த அளவுக்கு ஷாஃப்ட் வந்து வெளியில் போகும் இதுதான் வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த தெர்மோஸ்டிக் எக்ஸ்பேன்ஷன் வால்வ் ஓகே இப்போ நம்ம வந்து டபுள்யூடியோட ஆப்ரேஷனுக்குள்ளே போவோம் இப்போ ஆப்ரேஷன் சொல்லிடுறேன் இந்த செகண்ட் இப்போ ரெண்டுக்குள்ளே மெயின் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணக்கூடிய இடமும் வைண்டிங் டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணக்கூடிய இடமும் வந்து ஒரே இடத்துல இருந்தது அந்த கம்பி ரெண்டு ஒரே இடத்துலேருந்து சொன்னல அப்படி அந்த இடத்துல ஒரே இடத்துல மெஷர் பண்ணுறதுனால நமக்கு ரெண்டு டெம்பரேச்சரும் வந்து ஒரே மாதிரி தான் காமிக்கணும் அப்படி காமிச்சதுன்னா அந்த வேல்யூ வந்து தப்பு ஏன் சொல்கிறேன்னா ஆயில் வந்து மேலே இருக்கும் வைண்டிங் வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு உள்ளே இருக்கும் ஸோ அப்போ வந்து ரெண்டு இடத்துல சென்ஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் வந்து சேமாக இருக்காது ஏன்னா உள்ளே ஹீட் அதிகமாக இருக்கும் ஆயில் வந்து ஹீட்டு கம்மியாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது இப்போ அது எப்படி வந்து கொண்டு வருவாங்கன்னா வைண்டிங்க்கு போகக்கூடிய கரண்ட்டை வந்து மாண்ட்ரு பண்ணிப்பாங்க அந்த கரண்ட்டை வந்து ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்னா செகண்டரி சீட்டியில் போகக்கூடிய கரண்ட்டை வந்து மாட்ரு எடுத்துகிட்டு இங்கே வந்து ரெசிஸ்டர் வழியாக வந்து இந்த ஹீட்டருக்கு சப்ளை கொடுப்பாங்க இந்த ஹீட்டை இந்த செகண்ட்ரி வைண்டிங்கில் போகக்கூடிய கரண்ட் அதிகமாக அதிகமாக இந்த ஹீட்டருக்கு போகக்கூடிய கரண்ட்டும் அதிகமாகும் அதிகமான என்னாகும் நம்ம தெர்மோஸ்டாட்டிக் வால்வெல ஹீட் அதிகமாக அதிகமாக அந்த ஷாஃப்ட்டு மூவ் ஆகுற வேகமும் அதிகமாகும்னு சொன்னோன்னா ஸோ அப்போ இப்போ இது இந்த இடத்துல என்ன ஆகுது இந்த இடத்துல வந்து ரெண்டு இன்புட் எடுத்துது இந்த தெர்மோஸ்டாட்டிக் வால்வ் வந்து ரெண்டு இன்புட் எடுத்துக்குது ஒன்று வந்து ஆயிலேருந்து வரக்கூடிய டெம்பரேச்சரு இன்னொன்று வந்து வைண்டிங்லேருந்து வரக்கூடிய டெம்பரேச்சர் ரெண்டையும் இந்த இடத்துல சேர்த்துட்டு இந்த ஷாஃப்ட் வந்து ஆப்ரேட் பண்ணுது இதாங்க மெயின் வித்தியாசம் அதுக்கு இதுக்கும் இப்போ இந்த அனிமேஷன் பாருங்க உங்களுக்கு புரியும் இப்போ சீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஹீட் வழியாக எக்ஸ்ட்ரா ஹீட் இந்த இடத்துல கொடுக்குறாங்க இதுதான் வித்தியாசங்க ஓகே இப்போ நம்ம மெற்கூர் சுவிச்சு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் சண்டன் த்ரீயில் அதில் ஒரு பாயிண்ட் வந்து சொல்லாமல் மிஸ் பண்ணிட்டோம் என்னென்னா அந்த மெற்கூர் சுவிட்ச் வந்து பழைய மாடல் இண்டிகேட்டரில் தாங்க மெர்கூர் சுவிட்ச் யூஸ் பண்ணுவாங்க இப்போ புதுசாக வரக்கூடிய மாடல்லாம் வந்து இந்த சுவிட்சுக்கு பதிலாக வந்து லிமிட் சுவிட்ச் யூஸ் பண்ணுறாங்க லிமிட் சுவிட்ச்னால் ஒன்றும் இல்லைங்க அந்த மெர்கூர் சுவிட்ச் மாதிரி கான்செப்ட் தான் வந்து இதில் வந்து அந்த பாதரசம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து ஒரு மெக்கானிக் அசெம்பிளி யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த லிங்க் லெவரேஜ் மெக்கானிசம் பார்த்தோம்ல அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் வந்து அந்த சுவிட்ச்க்குள்ள இருக்கும் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணிப்பாங்க ரெண்டுக்கும் அதுதாங்க பெரிய வித்தியாசம் பெருசாக ஒன்றும் இல்லை ஓகே இப்போ நமக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் ஓடிஐக்கும் டபிள்யூடிஐக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இது இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும் ஆனால் இன்டெப்த்தாக உள்ளே போய் பார்க்கும்போது தான் வந்து அதனோடய வித்தியாசம் நமக்கு புரியும் ஓகே இப்போ வந்து அடுத்த வீடியோவில் ட்ரான்ஸ்ஃபார்மர் பகுல்ஸ் ரிலேயை பற்றி பார்க்க போகிறோம் இது ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு ரொம்ப முக்கியமான ரிலே இதை பற்றி டீட்டெயிலாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ